வணக்கம் வாழ்க வளமுடன் உங்கள் ஜோதிடர் எம் ஆர் ராமச்சந்திரன் இன்றைக்கு நாம் இந்த விருச்சிக லக்கணத்திற்கு ஏழில் தீய ஊழ்கள் இருந்தால் என்ன பலன் என்பதை அவர்களுடைய திருமண வாழ்வு அவர்களுடைய நண்பர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை பார்க்கலாம் விருச்சிக லக்கணத்தின் அதிபதி செவ்வாய் பொதுவாக மேஷ விருச்சிக லக்கணங்களுக்கு செவ்வாய் தான் அதிபதி மேஷம் ஆண் வீடு விருச்சிகம் வீடு அப்போ இந்த செவ்வாய் இந்த ஏழு தீயக்கோள்களான சூரியன் இந்த சூரியன் இருந்தால் என்ன ஆகும் பொதுவாக இந்த விருட்சிகலக்கணத்திற்கு ஏழாம் பாகவும் ரிஷபம் ரிஷபத்தில் கார்த்திகை ரோஹிணி மிருகசீரிடம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் அங்கே உள்ளன அதுதான் கார்த்திகை வந்து சூரியனுடைய நட்சத்திரம் மிருகசீரிடம் செவ்வாயோட நட்சத்திரம் ரோகிணி சந்திரனுடைய நட்சத்திரம் அப்போ இந்த விருசுக்கு லக்கணத்திற்கு கர்மாதிபதி சூரியன் பாக்கியாதிபதி சந்திரன் அப்போ அங்கே சந்திரனுடைய நட்சத்திரம் நான்கு பாதம் சூரியனுடைய நட்சத்திரம் மூன்று பாதம் செவ்வாயோட நட்சத்திரம் ரெண்டு பாதம் இவங்க வகைகள் அங்கே உள்ளன மிருகசீரிடம் செவ்வாயோட நட்சத்திரம் ஆனால் இந்த சூரியன் வந்து இந்த லக்கணத்துக்கு பாக்கி கரு ஜீவனாதிபதியாக வரக்கூடியவன் பத்துக்குடையவனாக வரக்கூடியவன் அப்போது இந்த பொதுவாக வெறிச்சிக்க லக்கணத்துக்காரர்கள் எந்த விஷயத்திலையும் கர்மமே கண்ணாக இருப்பார்கள் அதாவது ஒன்று ஆறுக்குடையவனாக குடையவனாக வரக்கூடிய அந்த செவ்வாய் இவர்கள் கடமை இவர்கள் எதையுமே முயற்சி எடுத்து செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்போ சூரியன் நல்லில் இருந்தால் என்னாகும் சூரியன் ஏழில் இருந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய யோகத்தை தான் பத்து பத்துக்குடையவன் ஏழில் இருந்தால் அது ஒரு கேந்திராதிபதி மறுகேந்திரம் ஏறி இருக்கிறான்னு கேந்திரம் என்றால் லட்சுமி ஸ்தானன் என்று பொருள் அப்போ குடையவனாக வரக்கூடியவன் ஏழில் இருந்தால் அது யோகம் மிகப்பெரிய யோகம் அவர்களுடைய வாழ்க்கை அரசியல் அவர் பாட்னர்கள்லாம் சிறப்பாக அமைவார்கள் பொது வாழ்க்கையிலும் சிறப்பாக இருப்பார்கள் அதுபோல் அங்கே செவ்வாய் இருந்தால் என்ன ஆகும் என்று பார்ப்போம் செவ்வாய் இருந்தாலும் அது யோகம் தான் ஏன்னா லக்னாதிபதியே ஏழில் இருந்தால் மரியாதைக்குரியவர்கள் சமூக அந்தஸ்து சமூக மரியாதையவர்களுக்கு கிடைக்கும் அந்த மூன்று நட்சத்திரங்களுமே சாதகமான நட்சத்திரங்களாகத்தான் உள்ளன அதுபோல் செவ்வாய்க்கு அடுத்து அங்கே சனி இருந்தால் என்ன ஆகும் கண்டிப்பாக சனி இருந்தால் இன்னும் பெரிய அளவில் அங்கே என்று சொல்லக்கூடிய அமைப்பு அங்கே இல்லை இந்த வெற்றி கலக்கிறதுக்கு மட்டும் ஒரு விதி விளக்கு என்னென்னா சனி வந்து மூன்று பத் மூன்று நான்கு கூடவன் தைரிய சுகாதிபதியாக வரக்கூடியவன் தைரியாதிபதி சுகாதிபதி மாத்ருஸ்தானாதிபதியாகவும் ஒன்று வர்றான் அப்போ இந்த சனி இருந்தாலும் பெரிய அளவில் பாதகங்கள் எதுவும் இருக்காது இல்லை த திருமண விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் ஏன்னா இவர்கள் எதிர்பார்க்கறதுக்கு கொஞ்சம் நேர்மறாக தான் அமையும் தவிர மற்றபடி வேறு பெரிய பிரச்சனை ஒரு என்பது அங்கே இல்லை எல்லாம் சாதகமாக தான் இருக்கும் அந்த திசை நடந்தாலும் நல்லா தான் இருக்கும் தனியாரில் இருந்து அதன் பிறகு ராகு இருந்தாலும் என்ன ராகு இந்த லக்கணத்திற்கு நெகட்டிவ் சனி ராகுலாம் நெகட்டிவ் தான் இருந்தாலும் அங்கே சாதகமான அமைப்பு தான் இருக்கிறது அந்த உள்ள நட்சத்திரங்கள் இவர்களுக்கு சாதகமாக இருப்பதனால் அந்த ராகு இருந்தால் கூட பெரிய அளவில் அவர்களுக்கு எந்த பாதகத்தையும் செய்ய முடியாது கேது இருந்தால் கேது செவ்வாயுத்த கேது என்று சொல்லக்கூடியது சாஸ்திரத்தில் கேது வந்து செவ்வாய்க்குள்ள அமைப்பு ஆகவே கருதப்படுகிறது பொதுவாக இந்த வெற்றிகலக்கணுங்கிறது குருவோட அணிகள் சுக்கரனோட அணி அல்ல குருவோட பிரகஸ்பதி குருவோட அணிகளாக இருப்பதனால் அங்கே கேது இருந்தாலும் பெரிய அளவில் கெடுபலம் நடக்காது திருமண விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா இவர்களுடைய எண்ணம் அங்கே ஈடேறுறது கொஞ்சம் சிரமம் எண்ணத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதாவது இப்படி இருந்தாலும் பரவாயில்ல இது பரவாயில்லி நினச்சாங்கன்னா அவங்க அதில் திருமண பாகத்தில் கடந்து போகலாம் அதுபோல் பிடிவாதமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் சிரமம் தான் எதாவது பொதுவாகவே எல்லாமே தசாக்கள் எல்லாம் சப்போர்ட் செய்து இந்த எழில் தீயக்கோள்கள் இருந்தாலும் அந்த திசாக்கள் சப்போர்ட்டாக இருந்தால் பிரச்சனை ஒன்றும் அதுபோல் இந்த விருச்சக லக்கணத்தில் லக்கணாதிபதியே பொதுவாகவே அறுக்குடையவனாக இருக்கிறான் அப்போ எதுவுமே முயற்சி எடுத்தால் அரசு இருக்கும் பொதுவாக இந்த விருச்சகல கடத்துக்காரர்கள் கடும் முயற்சி எடுத்தாங்கன்னா அது பெரிய யோகமாக மாறும் முயற்சியின்மை தோல்வி தரும் ஏன்னால் ஆறு நெகட்டிவான பாவம் லக்னாதிபதியை ஆறு கூடையவன் அவர் தான் நெகட்டிவாக எண்ணக்கூடாது பொதுவாக எந்த விஷயத்துலையுமே அவர்கள் பாசிட்டிவாக எண்ண வேண்டும் இது நடக்கும் இந்த மாதிரி விஷயத்தில் என்னந்தான் ஒரு மனிதனை ஆழ்விக்கும் ஒரு மனிதனுக்கு எண்ணம் தான் அவனை மோட்டிவ் பண்ணும் அதனால் எண்ணத்தை மாற்றணும் பாசிட்டிவாக எண்ணங்கள் உங்களுக்கு தெய்வ பலங்கள் உங்களுடைய குலதெய்வ பலங்கள்லாம் சிறப்பாகவே இருக்கும் வீச்சகலகத்திற்கு தன பஞ்சமாதிபதியாக வரக்கூடியவன் குரு ஆகினால் ஏழில் தீயகோள்கள் இருந்தாலும் இவங்க பெரிய அளவில் பயப்பட பயங்கொள்ள தேவையில்லை என்பது தான் என்னுடைய ஆய்வு கருத்தாக இருக்கிறது நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு லக்கணத்தை பார்த்து பார்க்கலாம் நன்றி